உலக நித்திரை தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். தூக்கத்துக்கு ஒரு தினமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தூக்கம் வராதது ஒரு வியாதியா? உலக தூக்க அமைப்பு மற்றும் அமெரிக்கன் ஸ்லீப் அகாடமி வந்து இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் இந்த இது பார்த்திங்கன்னா மார்ச் 17 தேதி வேர்ல்டு ஸ்லீப் டே. இது எதுக்காக நம்ம இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே அனுசரிக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா, தூக்கம் என்பது மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு வளர்ச்சி மாற்ற பணிகள். தூக்கம் இல்லை, சரியா இல்லை அப்படின்னா அதனால் என்னென்ன எண்ணற்ற வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தூக்கம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த். அதாவது எப்படி நமக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து உறக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆவரேஜ் அடல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6-8 மணி நேரம் தூக்கம் வந்து மிக மிக அவசியமான ஒன்று. சரியாக தூங்கலை அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இன்சோம்னியான்னு சொல்லுவோம், மற்றும் வந்து ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம், அதாவது தூக்கத்தில் சுவாச அடைப்பு. இந்த வியாதிகள் வந்து பரவலாக காணப்படக்கூடியது. நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டபாலிக் டிசீசஸ், அதாவது நிறைய சிஸ்டம் இருக்குது நம்ம உடம்பில், நமக்கு தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குறைபாடு, சரியாக தூக்கமின்மை, தூக்கம் இல்லாதனால நமக்கு வந்து வளர்ச்சியை மற்ற வியாதிகளான சர்க்கரை வியாதி, கட்டுப்படாத ரத்த அழுத்த வியாதி, கொழுப்பு வியாதி, மாரடைப்பு, இந்த தூக்கத்துக்கும் வந்து இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்புக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த தூக்கம் சரியாக இல்லை என்றால் நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாகிறதுனால நமக்கு நிறைய வந்து டிசீசஸ், இம்யூனிட்டி குறைவினால் ஏற்படக்கூடிய நமக்கு இன்ஃபெக்ஷன், கேன்சர், நோய் தொற்று வியாதிகள் வந்து அதிக அளவில் காணப்படுதுன்ட்டு நமக்கு சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆகவே தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாளாக நைட்டில் படுத்தால் உடனே தூங்கிறேன், யாருக்கெல்லாம் நைட்டில் தூக்கம் வர்றதில்லை? இந்த தூக்கமின்மை பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு, வயது ஆக ஆக இந்த தூக்கம் வந்து நமக்கு இந்த கால அளவு கம்மியாகிட்டே வரும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உடல் உபாதைகள் முக்கியமான காரணம். இப்போ ஆஸ்மா பிரச்சனை மற்றும் உடம்பு வலி, ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, மற்ற உடலில் நோய்கள் இருந்தால் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கும். அந்த நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். மற்றும் வந்து தூக்கத்தில் சுவாச அடைப்பு அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. இந்த வியாதி உள்ளவங்களுக்கும் தூங்குறது கஷ்டப்படுவாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு பெட்டில் படுக்கும்போதே அவங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு திணற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தூங்குதல சப்தம், குரட்டை வரும். யாருக்கெல்லாம் தூங்கும்போது தினந்தோறும் குரட்டை ஏற்படுகின்றதோ அது வந்து நல்ல தூக்கம் கிடையாது, அது வந்து கெட்ட தூக்கம் அப்படிம்போ. நல்ல தூக்கம்னா தூங்கும்போது அமைதியான முறையில் நமக்கு தொடர்ச்சியாக நல்ல முறையில் நம்ம நீண்ட நேரம் தூங்க வேண்டும். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு புத்துணர்ச்சியாக நமக்கு உணர்ந்தால் தான் அது நல்ல தூக்கம் பேர். உடல் பருமன் மிக முக்கியமான காரணம், தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகள் மிக முக்கியமான காரணம், உடல் உபாதைகள். சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெட் யூரின் போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு இரவு ரெண்டு வரைக்கும் உதவி எழுந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க. சில பேர் தூங்கும்போது மூச்சு அடைச்சி எழுந்துச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கத்தில் சுவாச அடைப்பு அப்படிங்கிற வியாதி மிக முக்கியமான ஒரு காரணம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு. இது வந்து தூக்கமின்மை மற்றும் இந்த சுவாச பாதை அடைப்பு நோய்க்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. சர்க்கரை வியாதிக்கும் தூக்கத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? தெர் இஸ் அ ஸ்ட்ராங் லிங்க். இந்த தூக்கத்துக்கும் சர்க்கரை வியாதிக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம சரியான முறையில் வந்து ஒரு 6-8 மணி நேரம் சரியாக தூங்கலை, சரியான தூங்கும் பலகாரங்களாக தூங்க முடியவில்லை அப்படின்னா இது வந்து தூக்கம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை மாற்ற மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி ஒரு மெட்டபாலிக் டிசீசஸ் தான். அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சர்க்கரை அளவு அதிகமாகி அதனால் எண்ணற்ற வியாதிகள் நமக்கு ஏற்படுகின்றது. கண் வியாதி, இருதய வியாதி, கிட்னி வியாதி மற்றும் நரம்பு வியாதிகள் ஏற்படுகின்றது. இந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதற்கு இன்சுலின் மிக முக்கியமான காரணம். தூக்கம் சரியாக இருந்தால் இந்த இன்சுலின் செயல்பாடு, இன்சுலின் சுரப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த தூக்கம் சரியாக இல்லை, தூக்க கால அளவு கம்மியாகிறதுனால வளர்ச்சியை மாற்ற பணிகள் வந்து அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த சர்க்கரை அளவு அதிகமாகும், இன்சுலின் சுரப்பு கம்மியாகும். இதனால் வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுப்படாத அளவு, ஃப்ளக்சுவேட்டிங் சுகர் லெவல்ஸ் அப்படிமோ, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இல்லையோ, தூக்கம் சரியாக இல்லை என்றால் அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சராசரியாக ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் தூங்கிறது அப்படிங்கிறது நல்லது, நல்ல தூக்கத்துக்கு நான் என்ன செய்யணும்? தூக்க கால அளவு ஒரு நாளைக்கு வந்து 6-8 மணி நேரம் தூக்கம் மிக அவசியம். அதுவும் இரவு தூக்கம் மிக முக்கியமான ஒன்று. இரவு 10:30 மணிக்கு தூங்க போனோம் அப்படின்னா காலையில் 5:30-6 மணிக்குள்ளாக எழுந்திருக்க வேண்டும். ஒரு கரெக்டான அளவு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கலாம் அப்படி இல்லாமல் எல்லா நாட்களுமே கரெக்டான அளவு நம்ம நேரத்துக்கு தூங்க வேண்டும், தூங்கி எழுந்திருக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று, ஸ்லீப் ஸ்கெடியூல் என்று சொல்லுவோம். மற்றும் வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலாக காஃபி, டீ மற்றும் இது போன்ற பானங்கள், இந்த காஃபி டீலாம் குடிச்சிங்கன்னா பிரெயின் ஸ்டிமுலண்ட், அதனால் தூக்கம் வர லேட் ஆகும். இரவு வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே நம்ம வந்து இரவு உணவு லைட்டாக எளிதாக ஜீரணிக்கூடிய மாதிரி நம்ம சாப்பிட முடிக்கணும். நைட்டு வந்து ரொம்ப ஹெவி டின்னர் சாப்பிடக்கூடாது. தூங்குறதுனால பால் சாப்பிடலாம், அது வந்து நமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தும். பழங்கள், இப்போ நமக்கு சர்க்கரை வியாதி எதுவும் இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிடலாம். தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் நம்ம தேவைப்பட்ட யோகா, மெடிடேஷன், மந்த்ரா, இந்த தியானம் இதெல்லாம் பண்ண நல்ல தூக்கம் வரும். மற்றும் வந்து நம்ம தூக்க அறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல அமைதியான முறையில் குளிர்ந்ததாக இருக்க வேண்டும்.
சப்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.